ஜேஎஃப் 17 விட நவீனமானது தேஜஸ் விமானம் மற்றும் ஐஎன்எஸ் விராட் கப்பலை உடைக்க உச்சநீதிமன்றம் தற்காலிக தடை மற்றும் சுகோய் 30 விமானங்களை மேம்படுத்த ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை ஆகியவற்றை பற்றி இக்காணொலியில் பார்ப்போம். நேற்று பெங்களூர் ஏரோ இந்தியா கண்காட்சியில் செய்தியாளர்களை சந்தித்த விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பதௌரியா பேசினார். JF-17 விமானத்தை விட வலிமை வாய்ந்தது, நமக்கு அதிக பலத்தை அளிக்கும் எனவும், தேஜஸின் நவீன சென்சார்கள் ஆயுதங்கள் ஆகியவை தேஜஸ் முதலில் தாக்குதல் நடத்துவதை உறுதிப்படுத்தும், இது JF-17க்கு பெரிய பின்னடைவு என்றார். மேலும் அவர் சீனா தொடர்ந்து தனது பகுதியில் தளவாடங்களை குவித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்திய கடற்படையின் ஓய்வு பெற்ற விமான தாங்கிக் கப்பல் ஐஎன்எஸ் விக்ராட் தற்போது குஜராத் மாநிலத்தில் உடைக்கப்பட்டு வருகிறது. தற்போது என்விடெக் மரைன் கன்சல்டன்ஸ் எனும் தனியார் நிறுவனம் இந்த கப்பலை மியூசியமாக மாற்ற விரும்புகிறது. இதன் அடிப்படையில் கப்பலை உடைக்க தற்காலிக தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்குதல் செய்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கப்பலை உடைக்க தற்காலிக தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுகோய் 30 விமானங்களை மேம்படுத்த ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை. இந்திய விமானப்படை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தனது சுகோய் 30 விமானங்களை மேம்படுத்த நினைக்கிறது. இதையடுத்து நமது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் சுகோய் நிறுவனமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. அடுத்து 6 முதல் 9 மாதங்களில் இறுதி முடிவு எட்டப்படும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே 42 சுகோய் போர் விமானங்கள் பிரம்மோஸ் ஏவுகணையை சுமக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.